டிடி தொலைக்காட்சியின் செய்திகள். மக்கா பெரிய பள்ளிவாசலின் வடக்கு முற்றுவெளியில் நிழல் ஏற்படுத்துவதற்காக உலகின் மிகப்பெரிய விரியம் குடைகளை அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பெரிய பள்ளிவாசலில் அடுத்து 6 மாதங்களில் உயர் தொழில்நுட்பம் கொண்ட 8 குடைகள் மற்றும் 54 சிறிய குடைகளும் அமைக்கப்பட இருப்பதாக ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஒவ்வொரு குடையிலும் ராட்சத கடிகாரம் ஒன்று, தொழுகை நேரத்தை வழிகாட்டும் திரைகள், குளிரூட்டிகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் எனவும், ஒவ்வொரு குடையிலும் 45 மீட்டர்கள் உயரம் மற்றும் 16 டன் பாரம் கொண்டதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் மக்கா பெரிய பள்ளிவாசலின் 2400 சதுர மீட்டர்கள் பகுதியில் நிழல் ஏற்படுத்தப்படுவதற்காக தவிர வடக்கு முற்றுவெளியில் மேலும் 54 சிறிய குடைகள் நிறுவப்படுவதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 19200 சதுர மீட்டர் பகுதிக்கு நிழல் ஏற்படுத்தப்பட இருப்பதாகவும், இந்த திட்டத்திற்கு காலம் சென்ற சவுதி மன்னர் அப்துல்லா கடந்த 2014 உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மாகாண ஆளுநர் சுராங்கனி எல்லாவில காலமானார். மத்திய மாகாண ஆளுநர் சுராங்கனி எல்லாவில சுகையினம் காரணமாக கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு தனது 76 வயதில் காலமானார். நேற்று நாடுபூராவும் ஏற்பட்ட மின்தடை குறித்து தீவிரமாக ஆராய்ந்து விரைவில் உரிய தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க இருப்பதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பீட்டிய தெரிவித்தார். கேகாலி பகுதியில் வைத்து ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததார். இதேவெளியில் கடந்த காலங்களில் 3வது முறையாக இவ்வாறான மின்தடை ஏற்பட்டமையால் மக்கள் முகம் கொடுத்த சிரமங்களுக்கு வருந்துவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ஏற்பட்ட மின்சார தடை குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட முன்னர் மீண்டும் இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், இதுகுறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழு மற்றும் அந்த பிரிவினரை சந்தித்து இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது அடுத்த செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள். வணக்கம்.